ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ஒரு குட்டியா ஒரு சூப்பரான ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு எஸ்டர்டே தான் இந்த விஷயத்தை பற்றி நான் நம்ம யூடியூப் சேனல்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இந்த இயர் ஏ வித் கோமாலி சீசன் ஃபோர் லான்ச் ஆகிறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது பிகாஸ் ப்ரோமோ வந்து டிசம்பர் ஆர் நவம்பர்லேயே வந்திருக்கணும் பட் ஸ்டில் ஜான்வரி ஆச்சு இன்னும் இன்னும் ப்ரோமோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன் இப்போ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஹிண்ட் வந்து நம்ம சுவாமி அவர்களே ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ஸ்டோரி அப்படின்றத சொல்லிடுறேன் எனி ஒன் குட் செஃப் இன் சென்னை ஹூ இஸ் ரெடி டு டீச் ஆல் ஷார்ட் நோட்டீஸ் கெட் இன் டச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் பீரியட்ல எனக்கு வந்து எல்லாத்த பத்தியும் குக் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல செஃப் வேணும் அதுவும் சென்னையில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிகாஸ் சென்னையில் அவங்க வந்துட்டு குக்கிங் ரிலேட்டடாக ஒரு விஷயம் கேட்குறாங்க அதுவும் அவங்க உங்களுக்கு டீச் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது இமிடியட்டாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது எனக்கு குக் வித் கோமாளி ஷோ தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸும் சிலர் வந்து எனக்கு டிஎம் நேஸ்டே நைட்டே பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சுவாமி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க ஒரு வேளை குக் வித் கோமாளியாக இருக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து அது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஆயிடுச்சு பிகாஸ் நம்ம வந்துட்டு உங்களை எவ்வளோ ஷோக்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கும் டீம் கிட்ட ஏதாவது ஷோக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கேவி டீமை கூப்பிடுங்க எந்த ஷோலையுமே நம்ம அவங்களை பார்த்ததே கிடையாது இல்லையா லாஸ்ட்டாக வந்து அந்த விஜய் அவார்ட்ஸ் உடைய ப்ரீலியூட் ஷோவில் மட்டும் நம்ம கேவி ஃபேமிலி இருந்தாங்க ஸோ இப்போ ஒருவேளை சூர்யா சார் வந்துட்டு குக் வித் கோமாளி வந்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் வேற லெவல் ரீச் இருக்கும் அதுவும் இல்லாமல் பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்டர் ஷோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் ஃபேவரட் ஷோவும் குக் வித் கோமாலி தான் பட் அவங்க போறாங்களா இல்லையா வேற எதுக்காவது கூட அந்த ஸ்டோரி போட்டிருக்கலாம் பட் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படி சப்போஸ் போனால் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து அவர் அதை போட்டதுனால ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் ஒரு கெஸ்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல பிகாஸ் அவங்க வந்துட்டு தமிழ்லயும் மெயின்லி தான் ஒரு சீரியல் பண்ணுறாங்க ஃபிஃப்டின் டேஸ் இங்கேயும் ஷெட்யூல் இருக்கும் அதே ஃபிஃப்டீன் டேஸ் அங்கேயும் ஒரு சீரியல் கலர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா நூ ரெண்டுத்துக்கும் ஆல்ரெடி ஃபுல் டைட் ஷெடியூலில் போயிட்டு இருக்காங்க இப்போ வித் மாலையிலாம் கம்மிட் ஆனாங்கன்னா அதுக்கும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நான் அதையும் திங்க் பண்ணி பார்த்தேன் அப்போ ஒரு வேளை இது இருக்காதோ அப்படின்னு மைண்ட் தோணுது இருந்தால் நல்லா இருக்கணும்னு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அஃபிஷியலாக ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சா நல்லா இருக்கும் பிகாஸ் ப்ரோமோ வந்தால் தான் கண்டஸ்டன்ட் லிஸ்டே வந்து வெளியே வரும் இன்னும் ப்ரோமோவே வரல பட் உள்ள ஒரு ஆசை இருக்கு நம்ம சூர்யா சார் வந்து வித் கோபாலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் நேரம் நினைக்கிறீங்க அந்த ஸ்டோரியை பத்தி ஜஸ்ட் அவர் பெர்சனல்காக கேட்டிருக்காங்களா இல்ல அதர்வைஸ் இந்த ஷோக்காக இருக்குமா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்